வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். 8 மணி நேரம் விசாரணை. யூடியூப் விமர்சகர் மாரிதாஸ் கைது செய்யப்படுவாரா? வீழ்வது ஊடகமா மாரிதாசா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. மதுரையில் யூடியூப் விமர்சகர் மாரிதாஸ் வீட்டில் சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சூர்யா நகர் பகுதியை சேர்ந்தவர் மாரிதாஸ். யூடியூப் விமர்சகரான இவர் தனியார் தொலைக்காட்சி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக விமர்சித்ததாகவும், அந்நிறுவனத்தின் பெயரில் போலியான மின்னஞ்சல் மூலம் தவறான செய்தி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தரப்பில் சென்னை சைபர் குற்றப்பிரிவில் மாரிதாஸ் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை சைபர் குற்றப்பிரிவு கூடுதல் துணை ஆணையர் சரவணகுமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை சூர்யா நகரில் உள்ள மாரிதாஸ் வீட்டில் சோதனை நடத்தினர். அங்கு மாரிதாசிடம் விசாரணை நடத்திய போலீசாருடன் முதலில் மாரிதாஸ் ஒத்துழைக்கவில்லையாம். அதன் பிறகு மாரிதாஸ் வீட்டில் ரெய்டு நடத்துவதற்கான உத்தரவு நகலை காட்டிய பிறகு சம்மதித்திருக்கிறார் மாரிதாஸ். அவருடைய கம்ப்யூட்டர், மொபைல் போன், பென்டிரைவ் உள்ளிட்டவைகளை சோதனை செய்தனர். அதில் உள்ள ஆவணங்களை காப்பி எடுக்க மாரிதாஸ் ஒத்துழைக்கவில்லை. அதன் பிறகு போலீசார் வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை கட்டாயம் காப்பி எடுத்தாக வேண்டும் என்று தெரிவித்த பின்னர் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்டுள்ளார் மாரிதாஸ். அதன் பிறகு மாரிதாஸ் யூடியூப் சேனலுக்காக பயன்படுத்திய தகவல்கள் அடங்கிய முக்கியமான லேப்டாப், பென்டிரைவ் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் உள்ள தகவல்கள் ஆராயப்பட்டு பின்னர் அந்த வழக்கு வலுப்படுத்தப்படும் என தெரிகிறது. தனியார் தொலைக்காட்சி கொடுத்த புகாருக்கான ஆவணங்கள் சிக்கினால் மாரிதாஸ் கைது செய்யப்படுவது உறுதி என தெரிகிறது. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மற்றும் சோதனை நீடித்தது. அதன் பின்னர் போலீசார் சென்னை புறப்பட்டு சென்றனர். இந்த சோதனை குறித்தும் மாரிதாசிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்தும் போலீசார் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த வந்தபோது சோதனை செய்ய உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என கேட்டு போலீசாருடன் மாரிதாஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். விசாரணைக்கான உத்தரவுகளை அவரிடம் தெரிவித்த போலீசார் பின்னர் சோதனையில் ஈடுபட்டனர். மாரிதாஸ் வீட்டில் சோதனை நடைபெறுவது குறித்து தகவல் அறிந்த மதுரை மாநகர பாஜக தலைவர் சீனிவாசன் தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சியினர் வீட்டின் முன் கூடினர். இதையடுத்து போலீசார் சோதனையை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். மாரிதாசிடம் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் விசாரணை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.